வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம காரைக்குடியில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐஆர் உடைய சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை பற்றி தான் நம்ம டாக் சீரியஸ் ப்ரோக்ராம் பார்ட் 17 மூலமாக தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11 பியூர் கவர்மெண்ட் காலேஜில் பற்றின ரிவ்யூவும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் டெக்னாலஜியோடைய காலேஜையும் நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் வந்து கீழே இருக்குது, ஸோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் அப்போ அதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டிடியூட்டோட ப்ரௌடை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், ஓகேவா? இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்குது. டெல்லியில் மிகப்பெரிய கேம்பஸ் அது. அந்த கேம்பஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறையா வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஸ் எல்லாம் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து நமக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சயின்டிஸ்ட் கிரேடு 1, சயின்டிஸ்ட் கிரேடு 2 இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து பார்த்தோம்னா ரிசர்ச் பேஸ்டில் இருக்கிறவங்களையெல்லாம் சூஸ் பண்ணி அவங்கங்கே வேலையெல்லாம் அமர்த்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் ஒர்க்குக்கும் அவங்கள சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த சிஎஸ்ஐஆருடைய மெயின் ஒர்க்கு. இந்த சிஎஸ்ஐஆர் டெல்லியில் இருக்கக்கூடிய கேம்பஸ்க்கு நானும் விசிட் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்க ரிசர்ச் என்ன ஏரியாவில் பண்ணுறாங்களோ அதை பற்றின ஒரு இன்டர்வியூ வச்சு அவங்கள வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற ஒரு ஃபெல்லோஷிப் கொடுக்குறாங்க. அதாவது மந்த்லி 35,000 கொடுப்பாங்க, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 லட்சம் பல்க் அமௌண்ட் அவங்களுக்கு கிரெடிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் இயரில் அவங்க என்னென்ன செலவு பண்ணுறாங்களோ, நோட் புக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பேனா வாங்கினா கூட அந்த பேனாக்கு உண்டான பில்லை சமர்ப்பித்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த அமௌண்ட்டையும் கொடுத்துருவாங்க. இந்த சிஎஸ்ஐஆர் வந்து பார்த்தோம்னா நல்ல ரிசர்ச்சர்ஸை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா நான் போனப்போ கூட அந்த பேனலில் உட்காந்துருந்தவங்க எல்லாருமே யாராருன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து அந்த பேனலில் உட்காந்துருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு முன்னாடி ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், அவங்க ப்ரெசன்டேஷன் கொடுத்து நம்ம ப்ரெசன்டேஷன் ஓகேவா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பார்த்தோம்னா நம்ம சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவோ அல்லது ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவோ இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டோ இந்த மாதிரி கிரேட்ஸ்க்கெல்லாம் நம்மளை சூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? நம்ம எந்த இதில் அப்ளை பண்ணுறோமோ அந்த இதில் வந்து நமக்கு ஒரு இன்டர்வியூ பேனல் வச்சு அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிஎஸ்ஐஆருடைய ஒரு சென்டர் தான் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரோ கெமிக்கலை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக நம்மளுடைய காரைக்குடியில் வந்து வச்சுருக்காங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறதன் மூலமாக நீங்கள் யாருக்கிட்ட தெரியுமா டைரெக்டாக கல்வி கற்றுக்க போகிறீங்க? ஒரு சயின்டிஸ்ட்டுக்கிட்ட தான், ஓகேவா? இதில் இது வந்து பார்த்தோம்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டே கிடையாது, இது வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நிறையா சயின்டிஸ்ட்டு தான் இங்கே இருப்பாங்க. ஸோ ரிசர்ச் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஒர்க், ரீசர்ச். அதை தனியாக பிரித்தோம்னா ரீசர்ச், ஒரு அவுட்புட் கிடைக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம அதிலேயே சர்ச் பண்ணுறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரீசர்ச்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? இங்கே இருக்கிறது எல்லாமே சயின்டிஸ்ட் தான். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோகெமிக்கலில் இருக்கக்கூடிய எல்லா ரிசர்ச்சும் வந்து அவங்க இங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு சயின்டிஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் வந்து இங்கே கல்வியை கற்றுக்கலாம், ஓகேவா? சரி, இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் நிறைய இப்போ கவர்மெண்ட் கல்லூரியில் இருக்குது, சாரி ப்ரைவேட் கல்லூரியில் இருக்குது, நல்லா நம்ம தமிழ்நாட்டில் நிறையா கல்லூரியில் இருக்குது, யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் அங்கே கூட கற்றுக்கலாமே அப்படின்னா நீங்கள் அங்கேயும் கற்றுக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஸ்டிடியூட் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இங்கே வந்து பார்த்தோம்னா இது 1948 ஆரம்பிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூட்டு, அப்போயே 37 லெபார்ட்டரிஸோடு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா ரிசர்ச்சர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அத்தனை ஸ்கில்ஸையும் நீங்கள் டைரெக்டாக இது பண்ணலாம். அதாவது அத்தனை லெபார்ட்டரியும் இங்கே இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கும்போது வந்து பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தோம்னா அந்த லேபோட மாடல் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த மாடல் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஹைஃபை ஃபெசிலிட்டி மெஷின்ஸு, ரிசர்ச்சஸ், ரிசர்ச் பண்ணுற ஏரியாஸ் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இதை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம அங்கே தியரட்டிக்கலாக படிக்கிறது எல்லாத்தையுமே நான் இங்கே நம்ம இங்கே வந்து ப்ராக்டிக்கலாகவும் நேரடியாகவும் நம்ம பார்க்கலாம், நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச்சுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாணவர்களுக்கும் சொல்லித்தரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டட் ஆகி மாணவர்களையும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஓகேவா, இப்போ இதை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் படிக்கிறனால நீங்கள் நிறைய ஹைஃபைவான பர்சன்ஸுக்கிட்ட, அதாவது நல்ல தியரட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் ஸ்டஃப் உள்ள பர்சன்ஸ்கிட்ட உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கும். நீங்கள் சப்ஜெக்டில் நல்லா வந்து நாலேஜபுளாக வெளியே வரலாம். அப்படி வரும்போது நீங்களே வந்து பார்த்தோம்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரிசர்ச்சர்ஸ் ஆகலாம், வெளிநாடுல போய் படிக்கலாம், இந்த பிஜி பண்ணலாம், நிறையா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
அதே மாதிரி இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கெல்லாம் போகணும் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஹை கிரேடட் மார்க் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், வாங்க. ஓகே, இப்போ இந்த சிஎஸ்ஐஆரோடைய சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காரைக்குடியில் இருக்கு இல்லையா, இதை பற்றி நம்ம என்னென்னலாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இவங்க என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இதில் எப்படி நம்ம அட்மிஷன் ஆகிறது, இதில் நம்ம சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் நம்ம எவ்வளோ கட்டணும், அதே மாதிரி இவங்க நமக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்களா, இந்த கல்லூரியில் உள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் போகலாம் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இங்கே படிக்கும்போது நம்ம வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறோம் அப்படின்னா இவங்க நமக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணித்தராங்களா, ஹாஸ்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, மெஸ்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியில் சேர்ந்து படித்தா நமக்கு இந்த நிர்வாகம் வந்து இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து நம்மளை ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணி விடுவாங்களா, கோர் கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணி விடுவாங்களா அப்படிங்கிறது நான் டீட்டெயில்டாக ப்ரூஃப் பேஸ்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கல்லூரியில் என்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் இது வந்து பார்த்தோம்னா சென்டர் ஃபார் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இவங்க ஒரே ஒரு கோர்ஸ் தான் வச்சுருக்காங்க, என்னது கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க, இதுவும் வந்து செல்ஃப் சப்போர்ட்டடில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இது இந்த இன்ஸ்டிடியூட்டோட மெயின் ஃபோக்கஸ் ரிசர்ச் தான். ஸோ இவங்க என்னென்னா அடிஷ்னலாக இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செல்ஃப் சப்போர்ட்டடாக இந்த கோர்ஸை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோம்னா எவ்வளோ இன்டேக் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வருஷத்துக்கு 40 பேர்த்த உள்ளே எடுப்பாங்க, அதில் 35 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, 5 பேர் வந்து பார்த்தோம்னா அதர் ஸ்டேட்டை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டை விட்டு மீதி அதர் ஸ்டேட்டில் இருக்காங்க இல்லையா அவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த 35 பேர்த்த மட்டும்தான் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலம் நம்ம உள்ளே கொண்டுட்டு வர முடியும். இந்த 5 பேர்த்த வந்து பார்த்தோம்னா அந்த செக்ரி இருக்குது பார்த்தீங்களா, சிஇ சிஆர்ஐ, அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி வச்சு அவங்க உள்ளே எடுத்துக்குவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ செல்ஃப் சப்போர்ட்டட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபீஸும் கொஞ்சம் இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு அதிகமாக கட்ட வேண்டியதாக இருக்கும், அதை நான் பின்னாடி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு 35 பேர்த்த இவங்க கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக உள்ளே எடுக்கிறாங்க. நீங்கள் நல்ல கெமிக்கல் இன்ஜினியர் ஆகணும், கெமிக்கலை பற்றி நல்லா படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கல்லூரிக்கு ஒரு முன்னுரிமையை கொடுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கல்லூரியில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய டிஎன்இஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஸோ டோட்டலாக 40 சீட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு, அதில் 35 மட்டும்தான் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் ஃபில் ஆவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் நம்ம அட்டன் பண்ணி இந்த கவுன்சிலிங் இந்த கல்லூரியோட கோடு 5012 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடை வச்சு தான் நம்ம இந்த கல்லூரியை சூஸ் பண்ணி இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்காக நம்ம உள்ளே வர முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா செக்ரி காரைக்குடியில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள். கடைசி 3 வருஷத்தை எடுத்துக்கிட்டேன், 2018 எவ்வளோ கட் ஆஃப் மார்க், 19 எவ்வளோ கட் ஆஃப் மார்க், 2020 எவ்வளோ கட் ஆஃப் மார்க்குன்னு. இதே கட் ஆஃப் மார்க் நீங்கள் மற்ற கல்லூரிகள்லாம் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து பார்த்தோம்னா 2020 ரொம்ப லோவாக இருக்கும், 2019 மீடியமாக இருக்கும், 2018 ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இந்த கல்லூரியோட ஸ்டாண்டர்டை மட்டும் பாருங்கள், எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, 1.5 தான் வந்து பார்த்தோம்னா முன்ன பின்ன இருக்குது. ஸோ ஏன்னா இந்த கல்லூரிக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி, ஏன்னா இவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பெட்டர் பிளேஸ்மெண்ட்ஸு பக்காவான இன்ஸ்டிடியூட்டு. ஸோ அதனால் இந்த கல்லூரியில் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதிகம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா இங்கே கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது மொதல் ரவுண்டில் வரக்கூடியவங்களே வந்து பார்த்தோம்னா இந்த கல்லூரியெல்லாம் சூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க, அதுவும் அதிகப்படியாக இருக்கிற மாணவர்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா 2018 190 தான் வச்சுருக்காங்க, அதே மாதிரி மற்ற இதுலேயும் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், 2019 190.5, 2020 190 தான். ஓ, ஸோ 2021 நம்ம என்ன கட் ஆஃப் சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த 2019 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட் ஆஃபை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகம், நிறைய பேர் அதிக மார்க் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா, ஸோ 2019 எஸ்சிஏக்கு வந்து பார்த்தோம்னா 162.5 மார்க் இருக்கிறவங்க தான் வந்து உள்ளே போயிருக்காங்க. அதாவது இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த வருஷத்தில் அந்த இப்போ ஓசியில் ஒரு 10 சீட் இருக்குதுன்னா அந்த 10வது சீட்டை எடுக்கிறவன் பார்த்தீங்களா ஒரு ஆள், அவனுடைய கட் ஆஃப் அவனுடைய மார்க் என்னவோ அதை தான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்போ முதல் சீட்டை எடுத்தவனுடைய மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் கால்குலேட் பண்ணிக்கணும். கட் ஆஃப் அப்படிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட கோர்ஸை குறிப்பிட்ட கேட்டகரியில் இருக்கிறவன் கடைசியாக எவ்வளோ எடுக்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த வருஷத்துடைய கட் ஆஃபாக அவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு மினிமம் கட் ஆஃப் தான் 190. அப்போ மேக்ஸிமம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. மேக்ஸிமம் இந்த கல்லூரி வந்து பார்த்தோம்னா ரவுண்டு 1 முடியறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. யார் யாருக்கு, பிசிக்கும் ஓசிக்கு, ஓசிக்கு பிசிஎம்முக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரவுண்டு 1 இந்த கல்லூரி முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. எம்பிசி சம்டைம்ஸ் பிசிஎம்மு எஸ்சி எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு ரவுண்டு
டூ ரவுண்டு த்ரீ மே மிஞ்சி போனால் ரவுண்டு த்ரீ வரைக்கும் இந்த கல்லூரியில் ஒன்று ரெண்டு வேக்கண்ட்டுகள் தான் இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 35 சீட்டு தான். ஸோ அப்போ நீங்கள் 35 வந்து நம்ம ரிசர்வேஷன் படி பிரித்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த கல்லூரியில் சீக்கிரமாக சீட்டானது ஃபில் ஆகிடும். அதுவும் ஹை கிரேடு ஹை மார்க் வச்சிருக்க பர்சன்ஸ் எல்லாம் இந்த கல்லூரியை ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? நீங்களும் இதை படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கல்லூரியை சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கல்லூரியில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு வகையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போடுவாங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா அதர் ஸ்டேட்லேருந்து வந்து படிக்கிறாங்களே அந்த 5 பேருக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போடுவாங்க. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போடுவாங்க. 2021-22 கல்வியாண்டிற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க வெப்சைட்லேயே அப்லோடு பண்ணிட்டாங்க. நான் அதை தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு 8,150 ரூபாயை நீங்கள் கண்டிப்பாக கட்டி ஆகணும். நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து வந்தாலும் சரி நம்ம உள்ளூர்லேருந்து வந்தாலும் சரி நீங்கள் 8,150 ரூபாயை வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக, அதாவது அட்மிஷன் போடும்போது மட்டும் இந்த 8,150 ரூபாயை நீங்கள் கட்டியே ஆகணும். சரி, அதுக்கப்புறம் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 8,150 ரூபா ஒன் டைம் பேமெண்ட்டு ப்ளஸ் இன்னும் ஃபீஸ் எல்லாம் இருக்குது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இதில் பாருங்கள், இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த கல்லூரிக்கு நம்ம செமஸ்டர் வைஸ் ஃபீஸ் கட்டணும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் இருக்கும். ஒன்று ஆடு செமஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் என்ன, 1, 3, 5, 7 இதெல்லாம் ஆடு செமஸ்டர். ஈவன் செமஸ்டர் அப்படிங்கிற 2, 4, 6, 8 இதெல்லாம் ஈவன் செமஸ்டர். ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர். ஸோ ஒவ்வொரு செமஸ்டருக்குமே நம்ம வந்து இந்த கல்லூரிக்கு நம்ம ஃபீஸை பேமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து இந்த கல்லூரிக்கு உள்ளே வரும்போது டைம் ஆஃப் அட்மிஷன் அப்போ 1st செமஸ்டருக்கு ப்ளஸ் அந்த ஒன் டைம் பேமெண்ட்டும் சேர்த்து கட்டுவீங்க. அந்த 8,150 ப்ளஸ் ஒரு 19,550 கட்டுவீங்க. ஸோ இதே வந்து 2 வருஷத்துக்கு சேர்த்துனா இந்த 19,550 ப்ளஸ் ஒரு 8,150 ரூபாயும் நீங்கள் கட்டுவீங்க. ஓகேவா? இதே அதர் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 22,550. நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 19,550 ரூபாய் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் பா ஜென்ரல் கேட்டகரி, அதாவது நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சியாக இருக்கிறீங்கள அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அட்மிஷன் போடும்போது நீங்கள் 27,700 ரூபாயை கட்டணும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் முடிக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ காசு உங்ககிட்ட வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 47,250 ரூபாய் நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கு மட்டுமே கட்டணும். ஓகேவா? ஏன்னா இதில் ஏன் 27,000 சொல்லியிருக்கீங்க, இங்கே ஃபஸ்ட் இயருக்கு 47,000 சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இங்கே 6 செம்முக்கு மட்டும்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஃபஸ்ட் இயரில் 2 செம் வரும்ல, அந்த 2 செமையும் சேர்த்து தான் நான் இங்கே கால்குலேட் பண்ணால் 47,250 ரூபா நீங்கள் கட்டணும். அதே மாதிரி 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம் வரும்போது நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 39,100 ரூபாய் வந்து ஃபீஸாக கட்டினா போதுமானது. ஓகேவா? ஸோ டோட்டலாக இந்த கல்லூரியில் நீங்கள் 4 வருஷம் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 164,550 ரூபாய் வந்து இவங்க கல்லூரி கட்டணமாக மட்டும் வாங்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருப்பீங்கள உங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் அட்மிஷன் போடும்போது வந்து பார்த்தோம்னா 20,200 ரூபாய் வாங்குவாங்க. ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் நீங்கள் 32,250 ரூபாய் கட்டணும். ஏன் சார் எங்களுக்கு மட்டும் கம்மி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி வந்து பார்த்தோம்னா இந்த டியூஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரீ. இந்த 7,500 ரூபாய் அவங்களுக்கு ஃப்ரீ. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த இடத்துல ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து குறைச்சி காமிச்சிருப்பேன். ஓகேவா? அதை குறைச்சது போக நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கு 32,250 ரூபாயை கட்டணும். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் இந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்குமே நீங்கள் வந்து பார்த்தோம்னா 24,100 ரூபாய் கட்டினா போதும். ஸோ 4 வருஷம் இந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 104,550 ரூபாய் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபீஸாக இந்த கல்லூரிக்கு கொடுக்கணும். இது வந்து பார்த்தோம்னா நீங்கள் கல்லூரியில் பாடம் கற்பிப்பதற்காக மட்டுமான ஃபீஸ் தான். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கணும் வெளியூர் மாணவன் அப்படின்னா ஹாஸ்டலுக்கு தனியாக நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். வாங்க இப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹாஸ்டல் ஃபீஸும் அவங்க தெளிவாக நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தோம்னா ஒன் டைம் வந்து அட்மிஷனாக நமக்கு வந்து 4,500 ரூபாய் அவங்க கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4,500 ரூபாயில் 3,000 ரூபா வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் தான். அது வந்து நமக்கு வந்து ஃபோர்த் இயரில் நம்மளோட மெஸ் பில்லில் கழிச்சுக்குவாங்க அல்லது நம்ம கையிலேயே திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா ஹாஸ்டல் ஃபீஸும் நம்ம செமஸ்டருக்கு தான் கட்டணும். அதாவது வந்து பார்த்தோம்னா ஆடு செமஸ்டருக்கு வந்து 11,750, ஈவன் செமஸ்டருக்கு 11,750. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் பிசியாக இருங்க எஸ்சியாக இருங்க எந்த கேஸ்டாக வேணா இருங்க நீங்கள் ஹாஸ்டலுக்கு எல்லாருக்குமே காமன் ஃபீஸ் தான். அதாவது ஃபஸ்ட் இயர்க்கு நீங்கள் உள்ள வரணும் அப்படின்னா 4,500 ரூபாய் இந்த டெபாசிட் அமையும், அதாவது ஒன் டைம் பேமெண்ட்டையும் ப்ளஸ் ஆடு செமஸ்டருக்கும் ஈவன் செமஸ்டருக்கும் வந்து, அதாவது செமஸ்டர் இப்போ 11,750 ரூபா ஃபஸ்ட் செமஸ்டர் ஆரம்பிக்கும் போது கட்டணும், இன்னொரு 11,750 ரூபா செகண்ட் செமஸ்டர் ஆரம்பிக்கும் போது கட்டணும். இப்போ நான் டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி இங்கே சொல்லியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்டலில் ரூமுக்கு தங்குறதுக்கு மட்டுமே நீங்கள் 28,800 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு நீங்கள் 2வது வருஷத்துலேருந்து 3வது வருஷம், 4வது வருஷம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் 23,500 ரூபாயை கட்டினா மட்டுமே போதுமானது. தங்குறதுக்கு மட்டும்தான் இது
இன்னும் மூணு டைம் நீங்க மூணு வேளை நீங்க ஃபுட்டு சாப்பிடணும். அந்த ஃபுட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்க மந்த்லி மந்த்லி வந்து பார்த்தோம்னா மெஸ் பில்லு 2000 ரூபாய் வரும். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து 11 மாதம் கல்லூரியில் இருப்பீங்க ஒவ்வொரு வருஷமும். அப்படி பார்க்கும்போது 22000 ரூபாய் நீங்கள் வந்து கட்டணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா ஹாஸ்டலுக்கு உங்களுக்கு ஒரு 50000 ரூபாய் ஆயிடுது வருஷத்துக்கு. ஓகேவா? ஸோ 45000த்துலேருந்து 50000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்டலுக்கு மட்டுமே ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம எந்த ஒரு கல்லூரி சேர்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த கல்லூரியில் சேரலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்களா, ஓகே, மெஸ் பில் வந்து மாதம் மாதம் உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க, இந்த மாதம் எவ்வளோ பில்லு, அடுத்த மாதம் எவ்வளோ பில்லு அப்படின்னு. அப்ராக்சிமேட்டாக 2000, இது கொஞ்சம் கூட குறைச்சலாக இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாகவும் போகலாம், ஒரு சில மாதங்கள் 2000 விட கம்மியாகவும் போகலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இந்த கல்லூரி தராங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் ஆனது இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் வந்து பார்த்தோம்னா அவங்க வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெப்சைட்டில் வந்து பார்த்தோம்னா அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தோம்னா ஒன்லி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் வரும். ஆனால் அவங்க பிசி எம்பிசிக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிசி எம்பிசிக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வராது, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் தான் வரும். அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ரிவ்யூ பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ரிவ்யூ எடுத்து பாருங்கள், அதில் அந்த அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஓகேவா? அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து இவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த ஃப்ரீ எஜுகேஷன் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூஷன் ஃபீஸ் 7500 ரூபா மட்டும் இருக்காது. ஸோ அதை தான் வந்து அவங்க ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க, டியூஷன் ஃபீஸ் தான் இருக்காது. மற்றபடி நீங்கள் எஸ்சி கேட்டகரி எல்லாம் கட்டுறாங்களோ அந்த ஃபீஸை நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு 18000 ரூபா தருவாங்க. நீங்கள் டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10500 ரூபா தருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாது, அதை தான் அவங்க ஃப்ரீ எஜுகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃப்ரீ எஜுகேஷனை பற்றி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஓகேவா? அதே மாதிரி யார் யாரெல்லாம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஒவ்வொரு வருஷமும் யார் யாரெல்லாம் சிஜிபிஎல் அதிகமாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சிஎம் அவார்டு வழங்கக்கூடிய அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ ஒரு 5000 ரூபாயோ வந்து அவங்க கண்டிப்பாக தருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் அவங்க பண்ணுறதா வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளேஸ்மெண்ட்ஸுக்கு அவங்க பக்கா கேரண்டி தராங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தோம்னா குறைஞ்சது வந்து பார்த்தோம்னா அந்த கல்லூரியிலிருந்து ஒரு 10 மாணவர்களாவது ரெப்யூட்டட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது ஒவ்வொரு வருஷமும் 7-10 மாணவர்கள் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வெளிநாட்டில் போய் கல்வி கற்கிறாங்க. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸு இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் போய் ஹையர் படிப்பு படிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 42 வகையான கம்பெனி வந்து இந்த கல்லூரிக்கு இப்போ வரைக்குமே ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த 42 கம்பெனியிலிருந்து வந்து பார்த்தோம்னா குறைஞ்சது 10 கம்பெனியாவது நாங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லி ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாகவே நமக்கு காமிச்சிருக்காங்க வெப்சைட்டில். ஸோ அவங்க கம்பெனியில் இது வந்து அவங்களுடைய கல்லூரியில் எந்தெந்த கம்பெனிகள்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 20 கல்லூரியை இந்த பேஜில் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்குங்க, அமரன் ராஜா பேட்டரிஸ் நிறைய பேட்டரி கம்பெனி, கெமிக்கல் கம்பெனி, ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி இந்த மாதிரி நிறைய வருது. இங்கே பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் அப்படிங்கிற கம்பெனி கூட இங்கே வந்திருக்கு. ஸோ நிறைய கம்பெனிஸ் வருது. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் நமக்கு எல்லாம் தெரியுமில, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு அந்த பல்ப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அது அந்த கம்பெனியெல்லாம் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 20 கம்பெனி இங்கே இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கூட என்னென்ன கம்பெனி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எக்ஸைட் பேட்டரி நமக்கு தெரியும், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டரிஸ் கம்பெனி எல்லாம் வந்திருக்கு, நல்லா கோர்ங்க ஜாப்பெல்லாம் நிறையா உங்களுக்கு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 21-42 வரைக்கும் இந்த கம்பெனியெல்லாம் நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்க. டிவிஎஸ் ஒசூர், நம்ம தூத்துக்குடியில் இருக்க ஸ்டெர்லைட் நிர்வாகம் கூட வந்து பார்த்தோம்னா இங்கே ஆள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அடுத்தது ஒக்காயா பவர் லிமிடெட் ஹிமாச்சலில் இருக்குது. குவைத்தில் இருக்கக்கூடிய ஹெச்ஓவி ஜென்ரல் ட்ரேடிங் அண்ட் கான்ட்ராக்டிங் குவைத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி இங்கே வந்திருக்குது. லூமினாஸ் பவர் டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. அதே மாதிரி மால்கோ மேட்டூரில் இருக்குது இல்லையா, அது வந்திருக்கு. கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட் வந்திருக்கு. கிர்லோஸ்கர் ஜென்ரேட்டர்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அது இங்கே வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் டெக் வந்திருக்கு. ஸோ இத்தனை கம்பெனிகள் வந்து பார்த்தோம்னா எல்லாமே இதில் இருக்கக்கூடிய எதுவுமே சின்ன கம்பெனியெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தோம்னா கெமிக்கல் பேட்டரிஸில், அந்த ஜென்ரேட்டர்ஸில், பல்ப் மேனுஃபேக்சரிங்ஸில் இந்த மாதிரி எல்லாமே கோர் கம்பெனிஸ் தான். எதுவுமே வந்து பார்த்தோம்னா சும்மா டப்பா கம்பெனியெல்லாம் கிடையாது, எல்லாமே நல்ல கம்பெனி தான். ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது இவங்க வந்து 35 மாணவர்கள் எடுக்கிறாங்க, அது 10 பேராவது ஒரு ரெப்யூட்டட் கம்பெனிக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறதே அவங்க வெப்சைட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மீதி பேர் ஒரு 10-7 பேர் வரைக்கும் எங்கே போகிறாங்க அப்படின்னா ஹயர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாட்டுக்கு டைரெக்டாக போயிடுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக நமக்கு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலேஜில் வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா சைன் ஆகிக்கலாம். உங்களுடைய எக்ஸ்போசர், அங்கே கிடைக்கக்கூடிய எக்ஸ்போசர், ஒரு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேயும் கிடைக்கக்கூடிய எக்ஸ்போசர் வந்து போட்டா
ஆர் டிஃப்ரெண்ட், ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்கும். நீங்க அங்க மீட் பண்ணக்கூடிய ஆட்கள் வேற மாதிரி இருப்பாங்க, இங்க மீட் பண்ணக்கூடிய ஆட்கள் வேற மாதிரி இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பார்ட்டையும் உங்களோட சப்ஜெக்ட்ல பார்ட்டையும் எல்லாம் ரிசர்ச் பேஸ்டில் பார்ப்பாங்க. அங்க வந்து நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் தியரட்டிக்கலாக தான் படிச்சுட்டு இருக்க முடியும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கேரியர் நல்லா க்ரோத் ஆகும், நீங்களும் நல்லா சைன் ஆகலாம், ஓகேவா? நீங்களும் சப்ஜெக்டில் வந்து நல்ல ஸ்டஃப் உள்ள மனுஷனாக மாறலாம். ஸோ சப்ஜெக்டில் ஸ்டஃப் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எங்கே வேணால் தாராளமாக நின்று பேசலாம், நமக்கான வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும், நம்ம அதை தேடி போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லது, ஓகேவா? இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியாச்சு, எவ்வளோ மார்க் இருந்தால் உள்ளே போகும்னு சொல்லியாச்சு, இந்த கல்லூரியில் என்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு, இந்த கல்லூரியில் என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் ரெக்ரூட்மெண்ட் வராங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓவராலாக இந்த கல்லூரியை பற்றி நம்ம டோட்டலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், சிஎஸ்ஐஆர் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் நீங்கள் வந்து டிஎன்இஏ நடத்தக்கூடிய கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணி தாராளமாக இந்த கல்லூரியை எடுத்து நீங்கள் உங்களுடைய கேரியரை வளமானதாக மாற்றலாம், ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சேனலுடைய அஃபீஷியல் இமெயில் ஐடி graduatetamila@gmail.com வந்து உங்களோட கொரிஸை அனுப்பலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த சேனலை பொறுமை காத்து பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.